நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாசகசாலையின் கவிதை இரவு 20வது நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய கவிதை இரவில் நான் உங்களுடன் அருந்தமொழி யாழினி. இன்னைக்கு இந்த 20வது நிகழ்வில் தக்கைவை பாபுவினுடைய கவிதைகளை வந்து இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். முதல்ல தக்கைவை பாபு பற்றின பெரிதான அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் அதிகம் பரிச்சயமான ஒரு கவிஞர். ஒரு 100க்கும் குறைவான கவிதைகள் தான் எழுதியிருந்தாலும் அத்தனை கவிதைகளையும் நம்முடைய ஒவ்வொரு வரிகளும் நம்முடைய மனசை வந்து ஏதோ ஒரு வகையில் உலுக்கி போடுற மாதிரியான கவிதைகள் தான் அது அப்படின்னு சொல்லணும். அவருடைய கவிதைகளை படிக்கும்போது எனக்கு பைரனுடைய இந்த ஒரு வரிகள் தான் ஞாபகம் வந்தது. துன்பங்களே சிறந்த குருவாகும். ஒரு மனிதன் தொலைநோக்கி மூலம் அறிந்து கொள்வதை விட கண்ணீர் துளி மூலம் கற்றுக்கொள்வதே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகள். ஒரு துக்கம் என்பது அல்லது ஒரு பிரிவு என்பது ஒரு காதலனுடைய பிரிவாக இருக்கட்டும் இல்லது நம்முடைய உறவுகளுடைய பிரிவாக இருக்கட்டும், அது வந்து அந்த பிரிவுங்கிறதும் அந்த இழப்பு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஒரு மனிதனுக்குள்ளாக எப்படியான ஒரு அழுத்தத்தையும் அல்லது எப்படியான ஒரு உணர்வுகளையும் அவனுக்குள்ளாக ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு மிகச்சரியான ஒரு புரிதலோடு எழுதப்பட்ட கவிதைகள் தக்கைவை பாபினுடையது அப்படின்னு சொல்லலாம். ஒரு அன்பிற்கான ஏக்கம் அல்லது தன்னுடைய எல்லாமும் அவளாக நினைத்து ஏங்கி கொண்டிருக்கிற ஒருவனுடைய ஒரு வரிகளாக அந்த கவிதைகள் எல்லாமே இருக்கும். நிச்சயம் அந்த கவிதைகளை நீங்கள் படிக்கும்போதோ இல்லை அந்த வரிகளை நீங்கள் படிக்கும்போதோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கண்களிலிருந்து நீங்கள் கண்ணீர் துளி சிந்தாமலோ இல்லாட்டி உங்களுக்கு மனதில் அந்த ஒரு பாரம் இல்லாமலோ உங்களால் நிச்சயமாக அந்த வரிகளை கடக்கவே முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா வரிகளும் அவ்வளவு உணர்ந்து அவ்வளோ ஒரு வழிகளுக்குள்ளாக ஒன்று நல்ல ஒரு ஆழமான ஒரு வழிகளுக்குள்ளாக போய் எழுதப்பட்ட வரிகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வரிகள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு மனிதனுடைய ஒரு ஒரு மனிதனை வந்து வேற ஒரு மனிதனாக பார்க்க வைக்கக்கூடியது துன்பம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த துன்பம் இருக்கும்போது தான் இல்லை ஒரு வலிகள் இருக்கும்போது தான் பிரிவு இருக்கும்போது தான் ஒரு நம்ம வந்து உண்மையாகவே வந்து மனிதனுக்கு உண்டான ஒரு குணம் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு புரிந்து கொள்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு உணர்வுகளை வந்து ரொம்பவே ஆழமாக எழுத வரிகளோடு எழுதப்பட்ட ஒரு வரிகளாக அவரோடது இருக்குது. இன்றைக்கி இந்த இரவு நிச்சயம் எல்லாருக்கும் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு உணர்வுகளையோ இல்லை உங்களை வந்து திரும்பவும் ஒரு பல நினைவுகளுக்கு கொண்டு போகக்கூட ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய வரிகள் வந்து அந்த மாதிரியான ஒரு வரிகள். முதல்ல நான் தக்கைவை பாபினுடைய கவிதைகளுக்கு உள்ளாக போகிறேன். நான் உங்களுக்காக முதல் கவிதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தக்கைவை பாபினுடைய ஒரு கவிதை. பவிக்குட்டி கதை கேட்கும் நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். பவிக்குட்டி கதை கேட்கும் நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். கல் ஒன்று உயிர் பெற்று சிங்கமாக மாறியதையும் அது ஒரு தேவதையின் காலடியில் விழுந்து கிடப்பதையும். இது உண்மை கதை என முடிவில் கூறுபவனை கேட்பாள் பவிக்குட்டி. இது எப்படி சாத்தியம்? உண்மைதான், சந்தேகமணியில் சித்ராவை கேள் என்பேன். இதில் ஒரு நான் பார்க்கும்போது நம்முடைய வந்து எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு வெறும் ஒரு கல் போல் இருக்கிற ஒரு மனிதனுடைய மனதை ஒரு பெண் வந்தோ இல்லை ஒரு காதல் இல்லை ஒரு அன்பு அவங்களுக்குள்ளாக எப்படியான ஒரு உயிர்ப்பை தருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதையை நான் அது பார்க்குறேன். இதில் முக்கியமாக நீங்கள் அந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான வரிகளாக நான் அதை பார்க்கறது. கல் ஒன்று உயிர் பெற்று சிங்கமாக மாறியதையும் அது ஒரு தேவதையின் காலடியில் விழுந்து கிடப்பதையும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு அன்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்குள்ளான ஒரு உயிர்ப்பை தரக்கூடிய ஒரு விஷயமா அந்த இடத்துல மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறத அந்த வரிகளை நான் பார்க்குறேன். இவருடைய எல்லா வரிகளும் வந்து நீங்கள் பார்க்கும்போது அவருடைய மிக எல்லா கவிதைகளையும் ஒரு இழப்பினுடைய வழிகளையும் அதே போல் ஒரு அன்பிற்கான இயக்கங்களை சொல்லக்கூடிய ஒரு வரிகளாக தான் எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்குள்ளாக வேறு விதமான ஒரு பார்வையையும் இல்லை உங்களுக்குள்ளாக இது இவ்வளோ நாளாக இருக்கக்கூடிய ஒரு வரிகளை திரும்பவும் உங்களுக்குள்ளாக நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வரிகளாக தான் எல்லாமே இருக்குது. நான் அடுத்த கவிதை வாசிக்கிறேன். இந்த கவிதை நிஜமாகவே நான் ரொம்பவே பார்த்து வியந்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு கவிதை நான் சொல்லலாம். நான் அந்த கவிதையை படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது ஏன் அப்படின்றது புரியும். நான் முதல்ல அந்த கவிதையை உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த கவிதை வரிகளை. நள்ளிரவு பேருந்தின் ஜன்னலோர இருக்கையில் அழுதபடி பயணிக்கும் ஒருவனை கண்டிருக்கிறீர்களா? நள்ளிரவு பேருந்தின் ஜன்னலோர இருக்கையில் அழுதபடி பயணிக்கும் ஒருவனை கண்டிருக்கிறீர்களா?
கூடத்தில் கிடத்தப்பட்டிருந்த ஷபியின் அம்மாவுக்கு மாலை வாங்க விரைபவனை பார்த்து கையசைத்த குழந்தைக்கு பதிலுக்கு கையசைக்காமல் வந்தது நினைவுக்கு வந்திருக்கலாம். பிற்பகல் கிடைத்த தோழியின் விவாகரத்து நகல் அவன் கையில் இருந்திருக்கலாம். புதரடியில் கிடந்த சிசுவை கண்டு வெறுமனே திரும்பியது உறுத்தியிருக்கலாம். அல்லது இன்றைக்கும் அவனை சந்திக்க சித்ரா வராதிருந்திருக்கலாம். இந்த கவிதையை வந்து நீங்கள் ரெண்டு கோணத்தில் பார்க்கலாம். ஒன்று, தன்னுடைய காதலி வராமல் இருக்கும்போது அவனுக்கு உண்டாக ஏற்படுகிற எண்ண ஓட்டங்கள் எப்படியாக இருக்கும் அப்படிங்கிற பற்றின ஒரு வரிகளாகவும் நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, நமக்கு பிடித்தமான யாரோ ஒருத்தவங்க அவங்களுடைய புறக்கணிப்போ, இல்லது நம்ம வந்து எதிர்பார்த்தது அந்த நேரத்தில் நடக்காமல் போகுது அப்படிங்கிற சூழலில் இருக்கும்போது, நமக்கு இதுகாலம் நமக்கு எப்படியான புறக்கணிப்பு இருந்தது, இல்லை எப்படியான வழிகள் இருந்தது, எப்படியான கசபுகள், அந்த எல்லா கசபுகளையும் உங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்து திரும்ப உங்களை அதை வந்து அழ வச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து யாரோ ஒருத்தனுடைய அழுகைக்கு பின்னால் ஏகப்பட்ட கசப்புகளும் ஏகப்பட்ட என்ன சொல்கிறது வழிகளும் நிறைந்திருக்கிற ஒரு விஷயமாக அது இருக்கலாம். ஏன்னா வெறும்னே வந்து ஒரு பேருந்தின் இருக்கையில் அழுறவன் வந்து வெறும்னாவே வந்து அழாமல் அவனுக்குள்ளாக பல வழிகள் உள்ளே இருக்கும் அப்படிங்கிற ஒரு இரண்டு பார்வையில் கூட நீங்கள் இந்த கவிதைகளை பார்க்கலாம். ஏன்னா நான் இது பார்க்கும்போது ஒரு நம்ம வந்து அழும்போது நமக்கு என்ன சொல்கிறது, அந்த ஒரு பிரிவை நினச்சி அழும்போது நமக்கு இருக்கிற எல்லா கசபுகளையும் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு சூழல் ரொம்ப நுட்பமாக தான் நம்ம அதை வந்து உணர முடியும். இது எல்லாரோடைய அழுகைக்கு பின்னாடியும் எல்லாரோடைய அந்த வருத்தத்திற்கு பின்னாடியும் அப்படியான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்மால் ரொம்ப ஈஸியாக நம்மால் அதை உணர முடியாது. ஆனால் அந்த ஒரு உணர்வை, அந்த ஒரு நுட்பமான ஒரு விஷயங்களை வந்து இந்த கவிதை வரிகளில் அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கவிதையை நான் வாசிக்கிறேன். இன்றும் நிகழவே இல்லை சித்ராவின் வருகை. வழக்கமாய் சித்ரா வராத நாட்களில் அகப்படும் ஏதோ ஒரு வாகனத்தில் அடிபட்டு முகம் சிதைந்த மனிதன் அல்லது விலங்கு, தார்ச்சாலையில் கால்களில் மிதிப்படும் ஒற்றை ரோஜா அல்லது மல்லிகை சரம், எதுவும் இன்றில்லை. இசையால் சொல்லிச் சென்றான் சித்ரா வராததை பேருந்து நிறுத்தத்தில் இருக்கும் எல்லாரிடமும் பார்வையற்ற குழல் விற்பவன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பிரிவை அல்லது ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறாத ஒரு சூழலிருந்து பேசுகிற ஒரு கவிதை வரிகளாக இதை பார்க்குறேன். அடுத்து ஒரு கவிதை ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு இதை வந்து நம்ம படிக்கும்போது நிச்சயம் வந்து ஒரு அழாமல் நம்மளால் இந்த விஷயத்தை கடக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியான ஒரு வரிகளாக வந்து அது இருக்குது. படிக்க படிக்க நிச்சயமாக வந்து என்ன சொல்கிறது, உங்களுடைய ஒரு மனசில் ஒரு உங்களுக்கே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் உங்களை சூழ்ந்துக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அந்த வரிகளுக்குள்ளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை நான் படிக்கும்போது என்னால் அழுகையோடு தான் அந்த வரிகளை என்னால் கடக்க முடிஞ்சது. அந்த கவிதைகள் அந்த வரிகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தன்யாவுக்கு வயது 8 நாட்கள். தன்யாவுக்கு வயது 8 நாட்கள். இன்குபேட்டரிலிருந்து 6வது நாளில் வெளியே வந்தாள். கால் கண்கள் திறந்த நிலையில் உங்களைத்தான் பார்க்கிறாள் என்கிறாள் அவள் அம்மா. உடலெங்கும் டியூபுகளால் பேசிக்கொண்டிருப்பவள் அரைகுறையாய் பற்றிக்கொள்கிறாள் சுண்டு விரலை. ஐயோ தன்யா, இந்த சுண்டு விரலை கெட்டியாய் பிடித்து கொள்ளேன், என்னை காப்பாற்றேன். அப்படின்னு அந்த வரிகளோடு அவர் வந்து முடிக்கிறார். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவனுடைய எந்த ஒரு பிரிவும் ஏற்றுக்காமல் என்னை விட்டு போகாத அல்லது என்னுடைய இந்த ஒரு வழியிலிருந்து என்னை காப்பாற்றக்கூடிய ஒரு என்னை விடாமல் உன்னுடைய அந்த ஒரு சுண்டு விரலால் என்னை பிடிச்சிக்க அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு பேசுகிற ஒரு வரிகளாக அது பார்க்குறேன். நிச்சயமாக அந்த ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக நம்மளால் ஈஸியாக கடக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்படியான ஒரு சூழ்நிலையிலிருந்து எப்படியாச்சும் என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போக மாட்டியா, இல்லை அப்படியான ஒரு சூழல் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தினுடைய வெளிப்பாடாக அந்த வரிகளை நான் பார்க்குறேன். அடுத்து இன்னொரு ஒரு கவிதை நான் வாசிக்கிறேன். அம்மு இருந்திருந்தால் என யாராவது பேச்சை தொடங்கினால் கோபம் தலைக்கேறி விடுகிறது. தேவன் என்னை ஆதாமாக அனுப்பிய கணத்தில்
அவளை ஏவலாக அனுப்பி வைத்தான். 400 வருடங்களுக்கு முன்னால் நான் ஒரு சிற்றரசனாகவும் அவள் என் பட்டத்து ராணியாகவும் இருந்தாள். காலச்சக்கரத்தை சுழற்றினால் சரியாக 400 வருடங்கள் கழித்து என்னை விட்டு பிரியாத இணை இயந்திரமாகவும் இருக்கிறாள். இதோ இந்த மது விடுதியின் மரத்திலிருந்து ஒரு சின்னஞ்சிறு பூ என் மது கோப்பையினுள் வந்து விழுகிறது. இதோ இந்த மது விடுதியின் மரத்திலிருந்து ஒரு சின்னஞ்சிறு பூ என் மது கோப்பையினுள் வந்து விழுகிறது. இந்த வரிகளை நீங்கள் பார்க்கும்போது என்னை விட்டு ஒரு அம்மு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். அல்லது உங்களை விட்டு பிரிந்த உருவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நேசித்து உங்களை விட்டு கலந்து போன யாரோ ஒருவராக இருக்கலாம். அப்படி யாராவது ஒருத்தவங்க இருந்திருந்தால் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து பேசும்போது அப்படிலாம் கிடையாது, அவள் எப்போயுமே என் கூட தான் இருக்கா, அவங்க எப்போயுமே என் கூட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வில் வந்து அந்த வலியை தாங்கிக்க முடியாமல் எல்லா இடங்களிலும் அவளுடைய நினைவாகவே இருக்கக்கூடிய எல்லா சூழலையும் வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வடிவமாக அவளுடைய நினைவுகளோ இல்லை அவங்களுடைய ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம கூடவே இருக்குது அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு சமாதானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வரிகளாக இந்த வரிகள் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஒரு இழப்பை தாங்கிக்க முடியாமல் அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு அந்த நிமிஷத்தில் தன்னை சமாதானப்படுத்திக்கக்கூடிய ஒரு நிலை அந்த ஒரு சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு வரிகளான அதை பார்க்குறேன். அடுத்து இதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அநேகமாக எல்லாருக்குமே தெரிந்த எல்லாருமே கடந்து வந்த ஒரு கவிதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த கவிதை வந்து நீங்கள் வந்து பயணிக்கும் போதோ இல்லை உங்களுடைய எல்லா பயணங்களிலும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு விபத்தை பார்க்க நேரிடும் போதோ இல்லை ஏதோ ஒரு இழப்பை பார்க்க நேரிடும் போதோ உங்களுக்குள்ளாக நிச்சயமாக அந்த கவிதை வரிகள் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கவிதை வரிகளை உங்களுக்கு ஆகினோரு முறை நான் வாசிக்கிறேன். சற்று முன் இறந்தவனின் சட்டை பையில் செல்போன் ஒலித்து கொண்டே இருக்கிறது. சற்று முன் இறந்தவனின் சட்டை பையில் செல்போன் ஒலித்து கொண்டே இருக்கிறது. கையில் எடுத்த காவலர், சார் யாரோ அம்முன்னு கால் பண்ணுறாங்க என்கிறார். ஒரு நொடி இறந்தவனின் கண்கள் திறந்து மூடுகின்றன. ஒரு நொடி இறந்தவனின் கண்கள் திறந்து மூடுகின்றன. இது ஒருத்தவங்க மேலே வச்சிருக்கிற ஒரு உச்சபட்சமான அன்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவனுடைய பெயர் உச்சரிக்கும் போது அவனுடைய உயிர் ஒரு முறை துளிர்த்து அப்புறம் அது அணைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நினைக்கும் போதே ஏதோ ஒரு வகையான உணர்வு நமக்குள்ளாக கடத்துது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு பொழுது இல்லை எப்படியான ஒரு அன்பை ஒருத்தவங்க மேலே அவங்க வச்சிருந்தா அப்படியான ஒரு உணர்வோடு அந்த வரிகள் எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்மால் உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன். கவிதையினுடைய தலைப்பு கனவுகளிலும் வீழ்பவன் அப்படின்னு சொல்லிட்டு. பெயர் தெரியா மிருகம் ஒன்று போராடி உயிர் தப்பி பிழைத்தோடியது முந்தைய கனவில். அதே போலதான் சிங்கங்களும் தப்பியோடின பிரிதொரு கனவில். எல்லா திசைகளிலும் அடித்து கிடத்தினேன் பாய்ந்து வந்த புலியை. எல்லா திசைகளிலும் அடித்து கிடத்தினேன் பாய்ந்து வந்த புலியை. உடல் இறுக்கி எலும்புகள் நொறுக்கி நான் அப்படியே விழுங்கப்படுவதெல்லாம் அம்மு வந்து போகும் கனவுகளில் மட்டும்தான். உடல் இறுக்கி எலும்புகள் நொறுக்கி நான் அப்படியே விழுங்கப்படுவதெல்லாம் அம்மு வந்து போகும் கனவுகளில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையை அது வந்து அப்படியோடு முடியுது. இந்த அம்மு அப்படிங்கிற கேரக்டர் நீங்கள் பார்க்க நீங்கள் வந்து எப்படி இந்த ஒரு கவிதை வரிகளை நீங்கள் எதுவாக வேணாலும் நினைச்சிக்கலாம். ஒன்று அவருடைய வரும் அல்லது ஒரு இது காலம் இல்லாமல் ஒருத்தங்களுடைய வருகை உங்களுடைய கனவில் நிகழுது அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களையும் அறியாமல் நீங்கள் வந்து பலவீனப்படுறது அப்படிங்கிறது. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பலவீனப்படுறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு சூழலில் அந்த ஒரு சூழலில் அது உங்களுக்கான ஒரு வெற்றியாக வந்து மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே போல் இது காலம் இல்லாத யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுடைய கனவுகளில் வரும்போது நீங்கள் உங்களையும் மறந்து உங்களுடைய எல்லாமும் மறந்து அவளை மட்டுமே நீங்கள் வந்து பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை சொல்லப்படக்கூடிய ஒரு வரிகளாக நான் அதை பார்க்குறேன். அடுத்த ஒரு கவிதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த கவிதையில் வந்து நிறைய சிறு கவிதைகள் வந்து சேர்ந்துருக்கு. அது வந்து
கோர்ட் சித்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தலைப்பு. அது வந்து உங்களுக்கு அந்த தலைப்புலேருந்தே உங்களுக்கு தெரியும் எதை பற்றின அந்த கவிதை வரிகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே நம்ம வந்து கைதிகள் இல்லை சிறை இல்லை நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே வந்து குற்றப்படுத்தப்படுகிறவர்கள் இல்லை குற்றவாளிகளாக இருக்கிறவங்கள் மீதான எப்பவுமே ஒரு அலட்சியமான ஒரு பார்வை இல்லை எப்பவுமே வந்து அவங்கள வந்து வெறுக்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் நம்ம அதிகமாக செலுத்தியிருப்போம். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வாழ்வியல், அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற சூழல், எப்படியான சூழல்லிருந்து அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு கட்டத்துக்குள்ளே தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு பின்புலத்தோடு நம்ம யாரும் நிறைய நேரங்களில் யோசிக்கிறதில்ல. அது அவங்களுக்கு பின்னாடியும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அவர்களுக்கு பின்னாடியும் ஒரு அன்பு இருக்கிறது, ஒரு ஏக்கம் இருக்கிறது, ஒரு குடும்பம் இருக்கிறது, உறவு இருக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பல நேரங்களில் யோசிக்கிறதில்ல. இந்த வரிகளை நீங்கள் படிக்கும்போது நிச்சயம் இனிமேல் யார் பார்க்கும்போது உங்களுக்குள்ளாக அந்த ஒரு பின்புலத்தோடு உங்களுடைய பார்வை வந்து அவங்க மேலே பட்டு வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியான ஒரு வரிகள் தான் அது இருக்குது. இதில் நான் உங்களுக்கு அந்த ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன். இப்போ கம்பியிட்ட வெள்ளை வேனிலிருந்து கை விலங்கோடு இறக்குகிறார்கள் அவனை. கம்பியிட்ட வெள்ளை வேனிலிருந்து கை விலங்கோடு இறக்குகிறார்கள் அவனை. குழந்தையின் கடைவாயை திருப்பி அப்பா பாரு அப்பா பாரு என அடையாளம் காட்டுகிறாள் அவள். குழந்தையின் கடைவாயை திருப்பி அப்பா பாரு அப்பா பாரு என அடையாளம் காட்டுகிறாள் அவள். வலுக்கிறது மழை. இதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு மனைவியாக ஒரு பெண்ணினுடைய இயக்கம், அதே போல் அவருடைய ஒரு அப்பாவை வந்து தன்னுடைய குழந்தைய பார்க்க வச்சிடணும், அல்லது அவங்களுடைய அந்த ஒரு கைது செய்யப்பட்டவனுடைய அவன் வந்து தன்னுடைய குழந்தைய ஒரு முறையாச்சும் அவனுடைய முகத்தை அவனுக்கு காட்டிடணும் அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய ஒரு இயக்கமாக, ஒரு தாயினுடைய இயக்கமாக, அல்லது ஒரு மனைவியினுடைய ஒரு இயக்கமாக இந்த வரிகளை வந்து பதிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நான் படிக்க போகிற இந்த கவிதை நிஜமாகவே என்ன சொல்கிறது, ஒரு அதிகமாக வந்து எனக்கு அந்த வரிகளை படிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்குள்ளாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துக்கம் தாங்க முடியாத மாதிரியான ஒரு துக்கம் வந்து வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படியான அந்த ஒரு அவ்வளோ ஒரு வலிமையான வரிகளோடு அந்த கவிதை அவர் எழுதியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அந்த கவிதைகளை நான் வாசிக்கிறேன். ஜாமீனுக்காக கூண்டுக்குள்ளே அமர்ந்திருக்கும் அப்பாவை அழைத்த வண்ணம் இருக்கிறாள் மகள். ஜாமீனுக்காக கூண்டுக்குள்ளே அமைந்திருக்கும் அப்பாவை அழைத்த வண்ணம் இருக்கிறாள் மகள். சார் பேசாதீங்க, செல்ஃபோனை ஆஃப் பண்ணுங்க, வராண்டாவெங்கும் அலைகிறது தவாலியின் குரல். செல்ல மகளே, இந்த 5 நம்பர் கோர்ட்டுக்கு வெளியே இருக்கும் கொன்றை மரத்திலிருந்து ஒரு பூங்குத்து நிசப்தமாய் உதிர்வது போல் அப்பா என்று சொல்லேன். செல்ல மகளே, இந்த 5 நம்பர் கோர்ட்டுக்கு வெளியே இருக்கும் கொன்றை மரத்திலிருந்து ஒரு பூங்கொத்து நிசப்தமாய் உதிர்வது போல் அப்பா என்று சொல்லேன் அப்படின்னு அந்த கவிதை முடியுது. இது என்ன சொல்கிறது, ஒரு நம்மளால் விவரணை கொடுக்க முடியாது, அல்லது நம்மளால் நிச்சயமாக விளக்கம் இல்லாமல் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த உணர்வை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரிகள் நான் சொல்லலாம். ஏன்னா அவன் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மகளினுடைய அந்த ஒரு வார்த்தைக்காக இயங்குகிற ஒருத்தனுடைய அந்த ஏக்கத்தை வந்து இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அது என்ன சொல்கிறது, அந்த ஒரு எனக்கு ரொம்பவே இது ஒரு என்ன சொல்கிறது, என்னை ரொம்ப ஒரு இது பண்ண ஒரு வரிகள் அப்படின்னா, கொன்றை மரத்திலிருந்து ஒரு பூங்கொத்து நிசப்தமாய் உதிர்வது போல் அப்பா என்று சொல்லேன் அப்படிங்கிற வரிகள். இதுக்கு இந்த வரிகளுக்கு எப்படியான விளக்கம் கொடுத்தாலும் அது வந்து விளக்கம் கொடுக்க முடியாதுன்னு நான் நினைப்பேன், நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து நம்மால் உணர்ந்து தான் அது வந்து புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கவிதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். முதல் வாய்தாவுக்கு ஆஜராகி வெளியே வந்தவள் கொஞ்சம் காற்று வீசுவதாக உணர்கிறாள். இவ்வளவு நேரமும் இரு சிறகுகளும் எங்கே மாயமாயினவென்று தொட்டு பார்த்து கொள்கிறாள் இரு புறங்களிலும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கவிதை. அவ்வளவு பசி, சுண்டல் பொட்டலம் வாங்கிவிட்டாள். ஆஜர்படுத்தும்போது அவனிடம் 2 வார்த்தைகளையாவது பேசிவிட வேண்டும்தான். ஒரே ஒரு கடலையை வாயில் போடுகிறாள். அது பல கோடி மேடு பள்ளங்களை தாண்டி தொண்டைக்குள் இறங்குகிறது. அது பல கோடி
மேடு பள்ளங்களை தாண்டி தொண்டைக்குள் இறங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அத்தனுடைய அவ்வளவு வழிகளில் அவ்வளவு காயங்களை தாண்டி அவள் வந்து அந்த ஒரு விஷயங்களை செய்கிறா அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் இல்லை அந்த ஒரு இடத்துல நிற்கக்கூடிய அந்த ஒரு யதார்த்தத்தை படைக்கக்கூடிய ஒரு கவிதைகளாக அது இந்த வரிகள் நான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு ஒரு கவிதை. உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? பொய் குற்றச்சாட்டுங்க ஐயா. சாட்சிகள் இருக்கா? இருக்குங்க ஐயா. ஒரு கணம் உண்மையோ பொய்யோ சற்று கண் அயர்கிறது. ஒரு கணம் உண்மையோ பொய்யோ சற்று கண் அயர்கிறது அப்படிங்கிறது. இது என்ன சொல்கிறது, அந்த ஒரு நிமிடத்தில் வந்து ஒரு ஒரு அந்த இடத்துல ஒரு நீதியோ இல்லை ஒரு உண்மைத்தன்மையோ இல்லாமல் ஏதோ ஒரு ஏதோ ஒரு யதார்த்தமாக இல்லை ரொம்ப ஏனோதானோ அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லக்கூடிய ஒரு வரிகளாக நான் அதை பார்க்குறேன். அடுத்து நான் இன்னொரு ஒரு கவிதை உங்களுக்காக வாசிக்கிறேன். மது விடுதியின் மரக்கிளையிலிருந்து சின்னஞ்சிறு இலை மது கோப்பையினுள் விழுகிறது. மதுவோடு இலையை குடிப்பவன் பிறகு கிளையை கொடுக்கிறான், மரத்தை குடிக்கிறான், இறுதியாக ஒரு வனத்தை. இதை வந்து நம்ம எந்த வகையிலும் வந்து எடுத்துக்கலான்னு நான் நினைக்கிறேன். இதில் நான் ஒரு என்ன சொல்கிறது, நான் வந்து வேறு ஒரு ஒரு பொருள் நான் அது நான் வந்து எடுத்துக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு மனிதனை அவனாகவே அழித்து கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசக்கூடிய ஒரு வரிகளாக இருக்குமோ அப்படின்னு என்னுடைய நான் இதை வந்து பொருள் கொள்கிறேன். ஏன்னா அவன் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவனையே அவனுடைய நினைவுகளால் அழித்து கடைசியாக அவனையே முற்றிலுமாக அழித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை சொல்லக்கூடிய ஒரு வரிகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு கவிதை, இது வந்து ஒரு நட்பை பற்றின ஒரு கவிதை. அந்த நட்பு வந்து அந்த நட்பு வந்து எப்படியான ஒரு நட்பாக இருக்கிறது அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிற ஒரு நட்பு இல்லாமல் அந்த நட்பில் வந்து வேறு ஒரு பக்கத்தை வேறு ஒரு ஒரு தன்மையை காட்டக்கூடிய ஒரு கவிதையாக வந்து அவர் எழுதியிருக்காரு நான் நினைக்கிறேன். அந்த கவிதையினுடைய தலைப்பு தேவ வேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை அந்த தலைப்பிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து எப்படியான ஒரு கவிதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். தேவ வேடம். ஒரு தேவ வேடத்தில்தான் அறிமுகமானாய் என்னிடத்தில். ஒரு தேவ வேடத்தில்தான் அறிமுகமானாய் என்னிடத்தில். நட்பு முனையை கூர்மையாக்க தைரியமாய் திறந்து காட்டினேன் என்னிடம் இருந்த இருட்டு அறைகளை. பின்பொரு நாளில் சாத்தானின் கோரமுகம் காட்டி பிரிந்து சென்றாய். என் இருட்டு அறைகளை ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டியபடியே நீ என் முதுகில் குத்தியதிலிருந்து நட்பு கொள்ள பயமாய்த்தான் இருக்கிறது உண்மையான தேவர்களை கூட. நீ என் முதுகில் குத்தியதிலிருந்து நட்பு கொள்ள பயமாய்த்தான் இருக்கிறது உண்மையான தேவர்களை கூட. எனக்கு இந்த வரிகளை படிக்கும்போது சாம்வில் ஜான்சனுடைய சில ஒரு வரிகள் ஞாபகம் வந்தது. நமக்கு முன்பின் தெரியாதவரை நம்ப தயாராக இருக்கிறோம், ஏனெனில் அவர்கள் இன்னும் நம்மை ஏமாற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரொம்ப ஒரு நட்பு அப்படிங்கும்போது அதில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும், எப்பவுமே அதில் ஒளிவு மறைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையோடு நம்ம கொள்ளுகிற ஒரு நட்பு. அதனால தான் வந்து நட்பு எல்லாத்தையும் வந்து உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதாவது யாருன்னே தெரியாமல் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் வெறுமனே நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ஏதோ ஒரு வகையிலாக நமக்குள்ளாக இடையில் இருக்கிற அந்த அன்பு, அது மூலமாக உருவாகிற நட்பு, எதையும் அதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஒரு தன்மை. அதனால தான் நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாராலும் இன்றைக்கி வந்து பேசப்படுது. ஆனால் அப்படியான ஒரு நட்பில் ஒரு நிகழ்த்தக்கூடிய ஒரு துரோகம் அப்படிங்கிறது, அந்த துரோகத்தினுடைய கசப்பு, அந்த துரோகத்தினுடைய வலியை வந்து இந்த வரிகள் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகுது. ஏன்னா எப்போவுமே வந்து அந்த முதல் அதனுடைய அந்த கவிதையினுடைய தொடக்கம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு தேவ வேடத்தில் தான் அறிமுகமானாய் அப்படிங்கிறது, தேவ வேடம் அப்படின்னு சொல்லும்போது தேவ அப்படிங்கும்போது சொல்லும்போது ஒரு உண்மையான ஒரு ஒரு தன்மையோட ரொம்பவே உண்மையும் அல்லது ரொம்ப வெளிப்படையாக ஒரு நன்மையோட அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு நல்ல இதில் அறிமுகமானது அப்படின்னுட்டு. ஸோ அதுக்கு பிறகு தான் அது வந்து வேடம், அது வேடத்தோடு அந்த ஒரு அப்படியான ஒரு வேடத்தில் வந்திருக்கிற ஒரு நட்பு பற்றி அந்த ஒரு துரோகத்தை பற்றி அந்த வரிகள் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த கவிதையோட நிறைவாக நான் உங்களுக்காக இந்த ஒரு கவிதையை படிச்சுட்டு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நிச்சயமாக இந்த ஒரு கவிதையும்
நம்ம நிறைய பேர் வந்து கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கவிதை அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கும் வந்து நம்முடைய கையில் இருக்கிற கைபேசி பார்க்கும்போதோ, இல்லை கைபேசி நம்ம நிச்சயம் பார்க்கும்போதோ, இல்லை இரவுகளில் ஒலிக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் ஒலிக்கும் போது உங்களுக்கு உடனடியே ஞாபகம் வர்றது இந்த வரிகளாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியான ஒரு முக்கியமான ஒரு கவிதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். நள்ளிரவு 1:40. யாரிடமாவது இரண்டு வார்த்தைகள் பேச எண்களை துழாவுகிறது. அம்முவோ தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறாள். அசந்து உறங்கும் நண்பர்களே, நள்ளிரவு 1:40 உங்கள் எண்ணை அழைக்கும் போது எடுத்து பேசுங்கள். அந்த இரவில் நள்ளிரவு 1:40 தற்கொலையிலிருந்து காப்பாற்றியவர் நீங்களாகவும் இருக்கலாம். நான் திரும்பவும் அந்த கவிதையை வாசிக்கிறேன். நள்ளிரவு 1:40 யாரிடமாவது இரண்டு வார்த்தைகள் பேச எண்களை துழாவுகிறது. அம்முவோ தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறாள். அசந்து உறங்கும் நண்பர்களே, நள்ளிரவு 1:40 உங்கள் எண்ணை அழைக்கும் போது எடுத்து பேசுங்கள். அந்த இரவில் நள்ளிரவு 1:40 தற்கொலையிலிருந்து காப்பாற்றியவர் நீங்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கவிதை ஒரு தனிமையினுடைய ஒரு உச்சகட்டமான ஒரு வேதனையை சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக நான் அது நினைக்கிறேன். ஏன்னா கூட நம்முடைய வழிகளையோ நம்முடைய கஷ்டங்களையோ பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு வெறுமை, ஒரு தனிமை வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு மனுஷனை எப்படியான எண்ணங்களுக்குள்ளாக அவனை வந்து கூட்டி செல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு கவிதை வரிகளாக நான் அதை பார்க்குறேன். ஏன்னா எப்பவுமே ஏதோ ஒரு இதில் நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறது, ஒரு அந்த ஒரு தனிமை அப்படிங்கிறது எந்த ஒரு மனிதனுக்குமே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த ஒரு தண்டனை எப்படி இருக்கும், இல்லை அந்த ஒரு கஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். அதனால் இந்த ஒரு வரிகளுக்கு அப்புறம் எந்த நேரம் வந்து ஒரு மொபைல் ஃபோன் அடித்தாலோ இதோ ஒன்று முதுக்க நிச்சயமாக அந்த ஒரு வரிகள் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு தனிமை, ஒரு தனிமையால் சூழப்பட்ட ஒரு மனிதனுடைய எண்ணம் எப்படியாக இருக்கும் அப்படிங்கிறத இதை விட வேறு எந்த ஒரு வரிகளும் சொல்ல முடியாது இவ்வளோ அழகாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு அதே போல் நிறைய தக்கவே பாபினுடைய நிறைய கவிதைகள் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. அந்த கவிதைகளை நீங்கள் நிச்சயம் வந்து வாசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய மனங்களை அல்லது இதுவரைக்கும் என்ன சொல்கிறது, ஒரு எப்பவுமே வந்து ஒரு மனுஷனை வந்து மனிதத்தன்மையோடு மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய பக்கத்தில் இருக்கும்போதே ஒரு மனிதனுடைய இழப்பை நீங்கள் பார்க்கும்போதோ அல்லது உங்கள் கண்முன்னாடி யாரோ ஒருத்தங்களுடைய இறப்பு பார்க்கும்போது இந்த வாழ்க்கையை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் உங்களுக்குள்ளாக ஏற்படுத்தும். அந்த ஒரு நேரம் நிச்சயம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குது, இல்லை நம்ம இங்கே வந்து தேவையில்லாமல் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறது, தேவையில்லாமல் போராடிட்டு இருக்கிறது எதுக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு கேள்விகளையும் இல்லை அப்படியான ஒரு உணர்வுகளையும் ஒரு மனிதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களையும் உங்களுக்கு தக்கைவே பாவினுடைய கவிதைகள் நிச்சயம் உணர்த்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவரை இந்த நிகழ்வில் என்னோடு இணைந்து கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் வாசகசாலை சார்பாக, நண்பர்கள் சார்பாக என்னுடைய நன்றி, வணக்கம்.